கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சார். அது இல்லாமல் மோட்டர் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஜின் ஆப்ரேட்டர் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆப்ரேட்டர் சார், டிராக்டரில் ஓடுற மிஷின். பொடி பொடியாக வரும் சார், இதுதான் சார் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, இது நம்ம மிஷினில் ஒன்றுதுங்க. விவசாய ஆர்வலர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாய தோரன் மஞ்சுநாதன் பேசுறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டுருங்க சார் வியாபாரம்லாம்? போயிட்டுருக்கு சார், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் போயிட்டுருக்கு சார். சரிங்க, நம்ம பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க, எத்தனை வருட அனுபவங்கள், அதை பற்றி பேசிடலாமா? சரி சரி சரிங்க சார். உங்கள் பேர்? பேர் மணிகண்டன் சார். இப்போ நம்ம எங்கே இருக்கோங்க சார்? இங்கே இருவருங்க, பிஜே இன்ஜினியரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சார் இப்போ. சரிங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். சரிங்க. இந்த மாதிரி இந்த ஃபீல்டு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு 15 வருட அனுபவம் இருக்குங்க சார். சரிங்க. ஸோ இப்போது ஸ்டார்டிங் டைமில் எடுத்த உடனே என்னென்ன மிஷினரிஸ் நீங்கள் வந்து ஓனாக தயாரிச்சு விற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? இந்த ஷட்டர் மிஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிராக்டர் அப்டேட் ஷட்டர் மிஷின் சார். ஷட்டர் மிஷின், ஸோ இது என்ன பயன்பாடுங்க சார்? தென்னை மட்டைலாம் வருதுல்ல சார். சரிங்க. அதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொடி பண்ணுறதுங்க. தென்னை மட்டைகள் வந்து பொடி பண்ணி மரத்துக்கே உரமாக போடுறதுக்கு சார். தென்னை மட்டை மட்டும்தான் இதில் வந்து? தென்னை மட்டை, வாழை மரம், சின்ன சின்ன குச்சிங்க கிளைகள்லாம் போடலாம் சார். பப்பாளி மரம், அப்புறம் முருங்கை மரம்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் போடலாங்க. சரி, இப்போ இந்த எங்கள் ஊர் பக்கமெல்லாம் விவசாயம் பண்ணும்போது இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சார், அந்த குச்சிங்க போடலாம் சார். அது அதையும் நம்ம வந்து பொடிப்படியாக பொடி பண்ணலாம் சார். அந்த நிலத்துக்கு வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம், பண்ணிக்கலாம் சார். மரவள்ளி குச்சிங்க போடலாம், அப்புறம் இந்த பட்டுப்பூச்சி மல்பரி, மல்பரி அந்த குச்சிங்கெல்லாம் போடலாம் சார். அதையும் போட்டு அதையும் போடலாம் சார். ஸோ அதாவது எது எதெல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி லேசியாக இருக்கோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அருவாலில் விடுற லைட் அவுட் எல்லாமே போடலாம் சார். இதில் எல்லாமே போட்டு பொடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மரம், குச்சி கிளைகள், வாழை மரம், பப்பாளி மரம், அப்புறம் தென்னை மரம் சம்மந்தமான எல்லாமே போடலாம் சார். சின்ன சின்ன இந்த வேஸ்ட் அணில் கடிச்ச தேங்காய்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அந்த தேங்காய் இளநீ கூடு எல்லாமே போடலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் மிஷினில் போட்டு அடித்து அந்த உரமாகிற அந்த மட்ட தூளுங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, மரத்துக்கே உரமாக போட்டுறாங்க சார். இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை விடுற தண்ணியை வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடலாங்க அது மரத்துக்கு. அது இல்லாமல் மரத்தோட காய்ப்பு நல்லாயிருக்குங்க, காய்ப்பு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். மரத்துக்கு கீழே போட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, மட்டையை போட்டு எரிக்கிறாங்க, மட்டையோட இது போயிடுதுங்க, அந்த குருத்தெல்லாம் எரிஞ்சு போயிடுது சார். மட்டை லைஃப் போயிடுது, மரத்தோட தன்மையும் தன்மையும் போயிடுதுங்க, லைஃபும் போயிடுது சார், லூஸாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. அதனால் இதனால் மண்புழு வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது சார், அதிகரிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்க. இப்போ இந்த இயந்திரத்தோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இது என்னென்ன வகையான பார்ட்ஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க, என்ன எத்தனை ஹெச்பி மோட்டர்ஸ் அந்த மாதிரி தான் சார்? இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மினிமம் 27 HPக்கு மேலே 60 HP டிராக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க சார். இந்த மிஷின் 27 HPலேருந்து 67 HP டிராக்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம் சார். சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேடு மொத்தம் 67 பிளேடு போட்டிருக்காங்க. 67 பிளேடு இருக்கு. ஆமாங்க சார். சரிங்க. பிளேடு இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க இப்போ சார்? மிஷினில் உள்ள பார்த்தீங்கன்னா பெரிய பிளேடு ஒரு 7 பிளேடுங்க. இதுக்கு நேரம் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரிங்க. சின்ன பிளேடு உள்ள பார்த்தீங்கன்னா பல்லு ரேசிங் பிளேடு ஒரு 60 பிளேடு இருக்கும் சார். சரிங்க. ஒரு மணி நேரத்துக்கு வந்து எத்தனை டன் வந்து இதில்? ஒரு 2.5 டன்லேருந்து 3 டன் வரைக்கும் அடிக்குங்க. 2.5 டன்லேருந்து 3 டன் வரைக்கும் அடிக்கலாம். சரிங்க சரிங்க. மிஷின் லைஃப் நல்லா இருக்குங்க, நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் சார் ஃபுல்லாகவே இங்கே. சரிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இயந்திரங்கள் வந்து இருக்குங்க. ஸோ இது நீங்கள் இந்த ஃபீல்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து இருக்கிற ஒரு பொருளை நம்ம மறுபடியும் மார்க்கெட்டிங் பண்ணால் அது சரியாக இருக்குமா? அந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை வச்சு, ஸோ நீங்கள் இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா? பண்ணியிருக்கோம் சார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம் சார். நல்லா மாட்டை நல்லா பொடி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் சார். லைஃப் லாங்கில் லைஃப் வர மாதிரி சார். சார் பார்த்தீங்கன்னா பிளேடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேடெல்லாம் மாற்றியாச்சுங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கிரேடெல்லாம் மாற்றி நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி நல்லா பொடி பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் 2-in-1 பர்பஸாக பண்ணிட்டு இருக்கோம் சார். மிஷினை நேராக மட்டையை அடித்து மரத்துக்கு எழுவுற மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேராக டிராக்டரில் டிப்பரில் லோட் பண்ணுற மாதிரி 2-in-1 பர்பஸாக பண்ணி கொடுக்குறோம் சார் மிஷினில்.
கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சார். அது இல்லாமல் மோட்டர் ஆப்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, இன்ஜின் ஆப்ரேட்டர் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஆப்ரேட்டர் சார், டிராக்டரில் ஓடுற மிஷின். சரிங்க, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சுலபமாக எடுத்துகிட்டு போகலாம் சார். டிராக்டரில் இப்போ ரொட்டவேட்டரு இந்த கல்டிவேட்டர்லாம் மாட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி இந்த மிஷினையும் ஈஸியாக லிஃப்டிங் பண்ணிக்கலாம் சார். சரிங்க, இது எத்தனை டன் வெயிட் வரும்? 500 kg வரும் சார். 500 kg வரும் சார். சரிங்க, இதை இதை நம்ம இன்கேஸ் நம்ம இதை வாங்கிட்டோம்னா இது மெயின்டெனன்ஸ் நான் ஏதாவது பண்ணணுங்களா? எப்படி என்ன எப்படி இதை பாதுகாத்துக்கணுங்க சார்? இதில் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பேரிங், 4 bearing வரும் சார். சரிங்க, 4 bearing கிரீஸ் அடிச்சு இப்போ டெய்லி ரன் பண்ணுறாங்கன்னா டெய்லி கிரீஸ் அடிக்கணும் சார். எங்கெங்கே இருக்கு இந்த இந்த பேரிங்? இங்கே அங்கே ஒரு 2 bearing இருக்கு சார். சரிங்க, அது இல்லாமல் பிடிஓ ஜாயிண்ட் கொடுப்போம், பிடிஓ ஜாயிண்ட்டுக்கும் கிரீஸ் அடிக்கணும் சார். இப்போ எல்லாம் கிரீஸ் அடிக்கணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீஸ் அடிக்கிறது மட்டும் தான் சார் மெயின்டெனன்ஸ்ன்னு. மற்றபடி பெருசாக மற்றபடி பெருசாக ஒன்று மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. இது ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏதாவது இருக்குங்களா? இல்லைங்க சார், மேக்ஸிமம் சர்வீஸ் பிரச்சனை வராதுங்க சார். சர்வீஸ் அந்த அளவுக்கு தான் சார் நல்லா மைனியூட்டாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஏன்னா இப்போ எடுத்த உடனே ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம நீங்கள் வந்து தயாரிச்சு விற்பனை பண்ணுறது வேறு. ஸோ எந்த ஒரு முன்னனுவும் இல்லாமல் நீங்கள் 15 நிமிஷம் ஏற்கனவே இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டோம் இல்லைங்களா? உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் பிரச்சனைகள் வரலாம், எப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சு, அதை எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணிருக்கீங்க, எல்லாம் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? எல்லாமே தெரியும் சார். ஏன்னா நிறைய மிஷின் இருக்கு சார், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நிறைய மிஷினில் வந்து அனுபவம் இருக்கு சார, 15 வருஷம் அனுபவம் இருக்குங்க நமக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன சர்வீஸ் பண்ணணும், என்னென்ன எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி தான் சார் மிஷினை நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இந்த கஸ்டமருக்கு எந்த சர்வீஸ் பிரச்சனையும் வரக்கூடாது, மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் சார் மிஷினை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அப்படி மேக்ஸிமம் சர்வீஸ் ஏதாவது வந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு பூரா பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லாம் சர்வீஸுக்கு எல்லாம் மேனுஃபேக்சரிங் ஆள் இருக்காங்க சார். ஆள் இருக்காங்க, நான் இருக்காங்க. சரி, இப்போ டெலிவரியெலாம் எப்படி பண்ணுவீங்க? டெலிவரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம் சார். சில கஸ்டமர் வந்துட்டு டேரெக்டாக கேட்கும்போது வண்டியில் ஏற்றி லோட் ஏற்றி கொடுத்துருவோம். நான் 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இப்போ நான் பார்த்தீங்கன்னா தனியாக சொந்தமாக மிஷின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கமோ அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ இந்தியாவிலேருந்து எங்கள் கஸ்டமர் சார் இது மிஷின் கேட்டாலும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எதாவது தான் புக் பண்ணி கொடுத்துருவோம் சார். அந்த அளவுக்கு டைஎஃப் இருக்குது சார் நமக்கு. சார், இப்போது டிராக்டரில் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி நம்ம இதை இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். அதை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கு உதிரி பாகங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குங்களா? அதை அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பெஷலிட்டி வந்து இந்த மிஷினில் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க சார். டிராக்டரில் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு போகலாம் சார். இந்த 2 pin, இந்த மொத்தம் டாப்லிங் பின், மொத்தம் 3 pin கொடுத்துருக்கோம் சார் மொத்தத்தில். சரிங்க, அது இல்லாமல் டாய்டில் எது லிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். டாய்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிஓவில் ஒரு இது சார், டாய்டில் பிடிஓவில் மாட்டி ஓடுற மிஷின் சார். பிடிஓ உங்கள்கிட்ட இருக்குங்க? ஆ, இருக்குது சார். இந்த மாதிரி பிடிஓ கொடுத்துருவோம் சார். சரிங்க, பிடிஓ கொடுத்துருவோம். அது இல்லை பிடிஓ கூட ஸ்பேர் பை டூல்ஸும் கொடுத்துருவோம், கிரீஸ் கன்று கொடுப்போம் சார். ஸோ கிரீஸ் கன்று கொடுக்குறீங்க, அதுக்கு அதுக்கு தேவையான டூல்ஸும் டூல்ஸும் கொடுத்துருவோம் சார். மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக டெமோ காட்டி கொடுத்துருவோம் சார். டெமோவும் கொடுத்துருவோம் சார். எப்படி பயன்படுத்தணும் சார், எப்படி பயன்படுத்த, எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன சர்வீஸ் எல்லாம் என்னென்ன பண்ணி கொடுப்போம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார் கஸ்டமருக்கு. எப்படி யூஸ் பண்ண எல்லாமே பண்ணி கொடுத்தோம். சரிங்க சார், இது இதுக்கான வாரண்டி வந்து ஏதாவது கொடுக்குறீங்களா? ஆ, இருக்குது சார். 1 year மிஷினுக்கு வாரண்டி சார். 1 year மிஷினுக்கான வாரண்டிக்கான வாரண்டி எல்லாமே இருக்குது சார். சரிங்க, சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார். சர்வீஸ்லாம் ஃப்ரீ தான் சார். சரி, 1 year ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க சர்வீஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ ட்ராவல் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 300 kilometer 500 kilometer அந்த ரேஞ்சுக்கு வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்கன்னா ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏதாவது கேட்பீங்களா? இல்லை சார், ஃப்ரீயாக தான் சார் பண்ணிவிடுவோம். மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் எதாக இருந்தாலுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார். மேனுஃபேக்சரிங் ஃபால்ட் எதாவது இருந்தாலும் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார். சரிங்க சார், சரிங்க. பேரிங் ஃபால்ட்டு, மற்றபடி பிளேடு ஏதோ ஃபால்ட் ஆனாலும் இல்லை கட்டாணி உடஞ்சாலும் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் சார். சார், மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கஸ்டமருக்கு ஃப்ரீயாக வந்து போய் டெமோ சொல்லி கொடுத்துருவோம் சார். எப்படி கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், என்ன கிரீஸ் அடிக்கணும், எங்கெங்கே கிரீஸ் அடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார் கஸ்டமருக்கு போயிட்டு. சரி, ஃபீல்டிலே போய் சொல்லி கொடுத்துருவோம் சார். ஃபீல்டில் போய் சொல்லி சொல்லி கொடுத்துருவோம் சார். சரி, சூப்பர். இந்த மிஷினோட விலை வந்து எவ்வளோங்க சார்? சார், இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட அது பெஸ்ட் ப்ரைஸாக கம்மி பண்ணி தான் சார் கொடுக்குறோம். ஆ, சரிங்க. இதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற உதிரி பாகங்கள்லாம் என்னென்ன கம்பெனி, என்ன ஏதுன்னு சொல்ல முடியுமா சார்? பேரிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் பேரிங் போட்டுட்ருங்க சார். சரிங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா போல்நெட்லாம் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் போல்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிவிஎஸ் போல்நெட்டுங்க. சரிங்க, பிராண்டட் போல்நெட் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து பிராண்டட் தான் சார். நான் டிவிஎஸ் கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன் சார். வேறு லோக்கல் எதுவும் இதில் இன்ச்சஸ் போல்ட் எதுவும் யூஸ் பண்ணுறதுல சார். லைஃப் நல்லா இருக்கு. லைஃப் நல்லா இருக்கு சார். இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ சிறு குறு விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிராக்டர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆ, தெரியும். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 27 HP 60 HP போடுறதுக்கு இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் சார். ஆமாம், அதுக்கப்புறம் சின்ன டிராக்டருக்கு ஏதாவது மினி டிராக்டர் ஏதாவது இருக்குங்களா? போகலாம் சார். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா 27 HP 60 HP வரையும் யூஸ் பண்ணலாம் சார் இந்த மிஷினை. இந்த மிஷின் இல்லை? ஆமாங்க சார். ரெண்டுமே ஒரே பயன்பாடு தான். ஆமாங்க சார், இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா
மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 HP ல இருந்து 27 HP வரைக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணலாம் சார். இதும் பாத்தீங்கன்னா ஷட்டருக்கும் பல்வேறு ரேசர் தான் சார். இது மட்டே பொடி பண்றதாங்க. வெறும் ஷட்டர் கிடையாது. ஷட்டருக்கும் பல்வேறு ரேசர் பண்ணிடுவோம் சார். சார் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இதும் 2-in-1 பர்பஸா பண்ணி கொடுப்போம் சார். மரத்துக்கு டைரக்டா மரத்துல உழுவுற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சார். பாத்தீங்கன்னா டிப்பர்ல டிராக்டர்ல லோட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் சார். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா மினி டிராக்டர்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார். 15 HP ல இருந்து 27 HP வரைக்கும் யூஸ் பண்ணலாம் சார். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இந்த மிஷின்லயும் பாத்தீங்கன்னா தென்னை மட்டை சம்மந்தமா இந்த தென்னை ஓடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உரிமட்டை, அப்புறம் தேங்காய் இளநி வேஸ்டேஜ், அப்புறம் பப்பாளி, கிழங்கு வகை குச்சிங்களாம் இருக்குது பார்த்தீங்களா சார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மிஷின்லேயும் போட்டு யூஸ் பண்ணலாம் சார். இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1-1/2 inch சைஸ் வரும் சார், கட்டிங் சைஸ். சார் இப்போது நார்மலாக டிராக்டர் வந்து பயன்படுத்தும் போது இருக்கிற அந்த அந்த மைலேஜ்னு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த மைலேஜ் வந்து இந்த நீங்கள் கொடுக்குற மிஷினரிஸ் வந்து பயன்படுத்தினா ஏதாவது அதிகமாகுமா கம்மியாகுமா என்ன எதுங்க சார்? இல்லை நியூட்ரலாக இருக்குங்களா? இல்லை சார், டீசலில் வந்து அதிகமாக கம்மியாகாதுங்க சார். இப்போ ரொட்டேட்டர் யூஸ் பண்ணுறீங்களா சார்? சரிங்க. இப்போ டிராக்டர் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணும்போது எத்தனை லிட்டர் டீசல் போகுதோ அந்த டீசல் தான் சார் பிடிக்கும். அந்த அளவுக்கு டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் மிஷினில். டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா மெட்டையெல்லாம் கொடுத்து வந்து ஓவர் லோட் ஆகும் சார். சில வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகி நிற்கும் சார். நம்ம மிஷினில் அந்த மாதிரி பண்ணால் எதுவும் ஆகாதுங்க சார். அந்த அளவுக்கு மைனியூட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் சார் எல்லாமே. சரிங்க சார், சூப்பருங்க சார். சார் உங்களை எப்படி தொடர்பு கொள்றது, உங்களோட தொடர்பு மட்டும் சொல்லுங்கள். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 814-819-8697 சார். நம்ம ஆஃபீஸ் வந்து எங்கே அமைஞ்சிருக்குங்க சார்? கம்பெனி சார் கோயம்புத்தூர் இருகுருங்க. கோயம்புத்தூர் இருகுரில் சார். இங்கே வந்து டைரெக்டாக கூட வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சார். கஸ்டமர் வந்தால் டைரெக்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் சார். மிஷினையும் ஓப்பன் பண்ணி காட்டுவோம் சார் எல்லாமே கஸ்டமருக்கும். சரிங்க சார், சூப்பரங்க சார். இப்போ லீவ் டேஸ்னு சொல்லி தான் இருங்களா? இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை சார். எப்போ வந்து கஸ்டமருக்கு கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுத்துருவோம் சார். சரி, வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் வந்த மாதிரி? லீவ்லாம் இல்லை சார். லீவ் கஸ்டமர் எப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக நேரம் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்தாலே நாங்கள் மிஷின் எல்லாமே டெமோ எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் சார். நன்றிங்க சார்.